எட்டாம் அத்தியாயம் பல்லக்கில் யார். சற்று நேரம் அந்த கூட்டத்தில் ஒருவருக்கொருவர் ஏதோ பேசி விவாதித்துக் கொண்டிருந்தார்கள். பல குரல்கள் ஒருங்கே கலந்து ஒலித்தபடியால் வந்தியத்தேவன் காதில் ஒன்றும் தெளிவாக விழவில்லை. சம்புவரையர் உரத்த குரலில், பழுவூர் மன்னர் கேட்டதற்கு நாம் மறுமொழி சொல்ல வேண்டாமா? தலைக்கு தலை பேசிக்கொண்டிருந்தால் என்ன ஆகிறது? இரவு மூன்றாம் ஜாமம் ஆரம்பமாகிவிட்டது. அதோ சந்திரனும் வந்துவிட்டது என்றார். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. என்னை போல் இன்னும் சிலருடைய மனதிலும் அது இருக்கலாம். பழுவூர் தேவர் கோபித்துக் கொள்ளவில்லை என்றால் அதை பற்றி கேட்க விரும்புகிறேன் என்றார் ஒருவர். இப்போது பேசுவது வணங்காமுடியார்தானே? எழுந்து நன்றாக வெளிச்சத்துக்கு வர வேண்டும் என்றார் பழுவேட்டரையர். ஆம், நான் தான் இதோ வெளிச்சத்துக்கு வந்துவிட்டேன். என்னுடைய கோபத்தை எல்லாம் நான் போர்க்களத்தில் காட்டுவதுதான் வழக்கம். என் சிநேகிதர்களிடம் காட்ட மாட்டேன். ஆகையால் எது வேண்டுமானாலும் மனம் விட்டு தாராளமாக கேட்கலாம் என்றார் பழுவூரார். உடனே வணங்காமுடியார், அப்படியானால் கேட்கிறேன். சுந்தர சோழ மகாராஜாவின் பேரில் பழுவேட்டரையர் என்ன குற்றம் சொல்கிறாரோ அதே குற்றத்தை பழுவேட்டரையர் மீதும் சிலர் சுமத்துகிறார்கள். அதை நான் நம்பாவிட்டாலும் இந்த சமயத்தில் கேட்டு தெளிய விரும்புகிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்னால் தாங்கள் ஒரு பெண்ணை மணந்து கொண்டதை பற்றி என தொடங்கினார் வணங்காமுடியார். அப்போது சம்புவரையர் கோபத்துணியில், வணங்காமுடியார் இந்த விஷயத்தை பற்றி பேசுவதை நாங்கள் ஆட்சேபிக்கிறோம். நம் மாபெரும் தலைவரை, நமது பிரதம விருந்தாளியை இவ்விதம் கேள்வி கேட்பது சிறிதும் தகாத காரியம் என்றார். உடனே பழுவூரார், சம்புவரையரை பொறுமையாக இருக்கும்படி நான் ரொம்பவும் கேட்டுக்கொள்கிறேன். வணங்காமுடியார் கேட்க விரும்புவதை தாராளமாக கேட்கட்டும். மனதில் ஒன்றை வைத்து கொண்டு இருப்பதை விட கேட்டுவிடுவதே நல்லது. 55 பிராயத்துக்கு பிறகு நான் ஒரு பெண்ணை மணந்து கொண்டது உண்மைதான். அதை தாராளமாக ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் நான் தான் கலியுக ராமாதாரம் என்று நான் சொன்னதில்லை. ஏகபத்தினி விரதம் கொண்டவன் என்றும் சொன்னதில்லை. அந்த பெண்ணை நான் காதலித்தேன். அவளும் என்னை காதலித்தாள். பழந்தமிழ் நாட்டு முறைப்படி இஷ்டப்பட்டு மணந்து கொண்டோம். இதில் என்ன தவறு என்றார் பழுவேட்டரையர். இதில் ஒன்றும் தவறு இல்லை என்று பல குரல்கள் எழுந்தன. உடனே வணங்காமுடியார், மனம் புரிந்து கொண்டது தவறு என்று நானும் சொல்லவில்லை. நம்மில் யார்தான் ஒரு தார விரதம் கொண்டவர்கள்? ஆனால் என்ன, தயங்காமல் கேட்டுவிடுங்கள் என்றார் பழுவூரர். மனம் புரிந்து கொண்ட இளையராணியின் சொல்லை எல்லா காரியங்களிலும் பழுவேட்டரையார் கேட்டு நடப்பதாக சிலர் சொல்கிறார்கள். ராஜகாரியங்களில் கூட இளையராணியின் யோசனையை கேட்பதாக சொல்கிறார்கள். தாம் போகும் இடங்களுக்கெல்லாம் இளையராணியையும் அழைத்து போவதாக சொல்கிறார்கள் என்றார் வணங்காமுடியார். இப்போது கூட்டத்தில் ஒரே சிரிப்பு சத்தம் எழுந்தது. சம்புவரையர் குதித்து எழுந்து, சிரித்தது யார்? உடனே முன்வந்து சிரித்ததற்கு காரணத்தை சொல்லட்டும் என்று கர்ஜித்து கத்தினார். நான் தான் சிரித்தேன். பதற வேண்டாம் சம்புவரையரே என்றார் பழுவேட்டரையர். பிறகு, வணங்காமுடியாரே, தாலி கட்டி மணந்த மனைவியை நான் போகும் இடத்துக்கெல்லாம் அழைத்து போவது குற்றமா? அவ்வாறு நான் பல இடங்களுக்கு அழைத்து போவது உண்மைதான். ஆனால் ராஜகாரியங்களில் இளையராணியின் யோசனையை கேட்கிறேன் என்று சொல்வது பிசகு. அவ்விதம் நான் ஒரு நாளும் செய்வதில்லை என்றார் பழுவூரார். உடனே வணங்காமுடியார், அப்படியானால் இன்னும் ஒரு சந்தேகத்தையும் கேட்டுக்கொள்கிறேன். அந்த புறத்தில் இருக்க வேண்டிய பல்லக்கு இங்கே நம் அந்தரங்க யோசனை செய்யும் இடத்திற்கு ஏன் வந்திருக்கிறது? பல்லக்கிற்குள்ளே யாராவது இருக்கிறார்களா இல்லையா? இல்லை என்றால் சற்று முன் நான் கேட்ட கணைப்பு சத்தமும் வளையல் குலுங்கும் சத்தமும் எங்கிருந்து வந்தன என்றார். இவ்விதம் வணங்காமுடியார் கேட்டதும் அந்த கூட்டத்தில் ஒரு நிசப்தம் நிலவியது. பலர் மனதிலும் இந்த எண்ணமும் கேள்வியும் தோன்றியிருந்தபடியால் வணங்காமுடியாரை யாரும் எதிர்த்து பேசவில்லை. சம்புவரையரின் உதடுகள் முணுமுணுத்தன. ஆனால் அவர் வாயிலிருந்து வார்த்தை ஒன்றும் வரவில்லை. அந்த நிசப்தத்தை கிழித்து கொண்டு பழுவேட்டரையர் கணீர் என்ற குரலில், சரியான கேள்வி. மறுமொழி சொல்ல நான் கடமைப்பட்டவன். இந்த கூட்டம் கலைவதற்கு முன்னால் உங்கள் சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேன். இன்னும் அரை நாழிகை பொறுத்திருக்கலாம் அல்லவா? இவ்வளவு நம்பிக்கை என்னிடம் உங்களுக்கு இருக்கிறது அல்லவா என்றார். இருக்கிறது, இருக்கிறது. பழுவேட்டரையரிடம் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது என பல குரல்கள் கூவின. மற்றவர்களை காட்டிலும் பழுவேட்டரையரிடம் எனக்கு பக்தியும் மரியாதையும் குறைவு என்று யாரும் எண்ண வேண்டாம். அவர் மனதை திறந்து கேட்க சொன்னபடியால் கேட்டேன். மற்றபடி அவர் இட்ட கட்டளையை நிறைவேற்ற சித்தமாயிருக்கிறேன். இந்த கணத்தில் என் உயிரை கொடுக்க சொன்னாலும் கொடுக்க சித்தம் என்றார் வணங்காமுடியார். உடனே பழுவேட்டரையர், வணங்காமுடியாரின் மனதை நான் அறிவேன். நீங்கள் எல்லோரும் என்னிடம் வைத்துள்ள நம்பிக்கையை அறிவேன். ஆகையால் இன்று எதற்காக கூடினோமோ அதை பற்றி முதலில் முடிவு செய்வோம். சுந்தர சோழ மகாராஜா நீடூழி இவ்வுலகில் வாழ்ந்து இந்த சோழ சாம்ராஜ்யத்தை ஆளட்டும். ஆனால் ஒருவேளை ஏதாவது அவருக்கு நேர்ந்துவிட்டால்
அடுத்தபடி இந்த சோழ சாம்ராஜ்யத்தின் பட்டத்துக்கு உரியவர் யார் என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும் என்றார் கூட்டத்தினர். அது விஷயமாக தாங்கள் கருத்தை தெரிவிக்கும்படி கோருகிறோம். தாங்கள் கருத்துக்கு மாறாக சொல்லக்கூடியவர் இந்த கூட்டத்தில் யாரும் இல்லை என்று கூறினர். உடனே பழுவூரார், அது சரியல்ல. ஒவ்வொருவரும் சிந்தித்து தங்கள் கருத்தை வெளியிட வேண்டும். சில பழைய செய்திகளை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். மகாவீரரும் மகா ஞானியுமான கண்டராதித்த தேவர் யாரும் எதிர்பாராத வண்ணம் 24 ஆண்டுகளுக்கு முன்னால் காலமானார். அச்சமயம் அவருடைய புதல்வர் மதுராந்தக தேவர் 1 வயது குழந்தை. ஆகவே தனது தம்பி அறிஞய தேவர் பட்டத்துக்கு வர வேண்டும் என்று திருவாய் மலர்ந்துவிட்டு போனார். அதன்படி அறிஞய சோழருக்கு பட்டம் சூட்டினோம். ஆனால் விதிவசமாக அறிஞய சக்கரவர்த்தி சோழ சிம்மாசனத்தில் அதிக நாள் அமர்ந்திருக்கவில்லை. அறிஞயரின் மூத்த புதல்வர் பராந்தக சுந்தர சோழர் 24 வயது இளம் காளையாக இருந்தார். எனவே ராஜ்யத்தின் நன்மையை முன்னிட்டு மந்திரிகளும் சாமந்தர்களும் மன்னர்களும் நகரத் தலைவர்களும் சேர்ந்து யோசித்து பராந்தக சுந்தர சோழருக்கு முடிசூட்டினோம். அதை குறித்து யாரும் இதுவரை வருத்தப்படவில்லை. ஏனெனில் சுந்தர சோழ மகாராஜா 2 ஆண்டுகளுக்கு முன்னால் வரையில் நெறி தவறாமல் நாட்டை பரிபாலித்து வந்தார். நம்மையெல்லாம் நன்கு மதித்து யோசனை கேட்டு ராஜ்யபாரம் நடத்தினார். இதனால் சோழ ராஜ்யமும் விஸ்தரித்து செழித்தது. இப்போது அவர் உடல்நிலை கவலைக்கிடமாக இருக்கிறது. இந்த நிலைமையில் அடுத்தபடி பட்டத்துக்கு உரியவர் யார்? கண்டராதித்த தேவரின் திருக்குமாரர் மதுராந்தகத்தார் இப்போது பிராயம் வந்து ராஜ்ய பரிபாலனம் செய்யக்கூடியவராய் இருக்கிறார். அறிவினாலும் கல்வியினாலும் குணத்தினாலும் பக்தி சிரத்தையிலும் எல்லா விதத்திலும் தகுந்தவராயிருக்கிறார். ஆதித்த கரிகாலர் சுந்தர சோழரின் மூத்த புதல்வர், காஞ்சியில் வடதிசை படையின் சேனாதிபதியாக இருக்கிறார். இந்த இருவரில் யார் பட்டத்துக்கு வருவது நியாயம்? குலமுறை என்ன? நம் பழமையான மரபு என்ன? மூத்த புதல்வர் கண்டர் ஆதித்தரின் மகன் மதுராந்தகத்தார் அவர் பட்டத்துக்கு வருவது நியாயமா, அல்லது இளையவர் பேரர் பட்டத்துக்கு வருவது நியாயமா? நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் மனதின் கருத்தை மனம் விட்டு சொல்ல வேண்டும் என்று பழுவூரார் கூறினார். மூத்தவராகிய கண்டராதித்த தேவரின் புதல்வர் மதுராந்தகத்தார்தான் பட்டத்துக்குரியவர். அதுதான் நியாயம், தர்மம், முறைமை என்றார் சம்புவரையர். என் அபிப்பிராயமும் அதுவே, என் கருத்தும் அதுவே என்று ஒவ்வொருவரும் அக்கூட்டத்தில் சொல்லினார்கள். உங்கள் அபிப்பிராயம்தான் என் அபிப்பிராயமும். மதுராந்தகத்தாருக்குத்தான் பட்டம் உரியது. ஆனால் அந்த உரிமையை நிலைநாட்ட நாம் ஒவ்வொருவரும் பிரயத்தனம் செய்ய சித்தமாயிருக்கிறோமா? உடல் பொருள் ஆவியை தத்தம் செய்து போராட சித்தமாயிருக்கிறோமா என்று பழுவேட்டரையர் கேட்டபோது அவர் குரலில் அதுவரை இல்லாத ஆவேசம் துணித்தது. கூட்டத்தில் சிறிது நேரம் மௌனம் குடிகொண்டது. பிறகு சம்புவரையர், அவ்விதமே தெய்வ சாட்சியாக சபதம் கூற சித்தமாயிருக்கிறோம். ஆனால் சபதம் எடுத்துக்கொள்வதற்கு முன்னால் ஒரு விஷயத்தை நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். இளவரசர் மதுராந்தகத்தாரின் கருத்து என்ன? அவர் சிங்காசனம் ஏறி ராஜ்யபாரம் ஏற்க தயாராக இருக்கிறாரா? கண்டராதித்தரின் தவப்புதல்வர் உலக வாழ்க்கையை வெறுத்து சிவபக்தியில் ஈடுபட்டுள்ளார் என்று கேள்விப்படுகிறோம். ராஜ்யத்தில் அவருக்கு விருப்பமில்லை என்றும் கேள்விப்படுகிறோம். அவருடைய அன்னையார் செம்பியன் மாதேவியார் புதல்வர் பட்டத்துக்கு வருவதற்கு முற்றும் விரோதமாய் இருக்கிறார் என்றும் கேள்விப்பட்டிருக்கிறோம். தங்களிடம் இருந்து இதன் உண்மை நிலவரத்தை அறிய விரும்புகிறோம் என்றார் சம்புவரையர். சரியான கேள்வி, தக்க சமயத்தில் கேட்டீர்கள். இதை தெளிவுபடுத்தும் கடமை எனக்கு உண்டு. முன்னமே சொல்லியிருக்க வேண்டும், சொல்ல தவறியதற்கு மன்னியுங்கள் என்று பீடிகை போட்டார் பழுவேட்டரையர். செம்பியன் மாதேவி தனது ஒரே புதல்வரை ராஜ்ய ஆசையிலிருந்து திருப்பி சிவபக்தி மார்க்கத்தில் செலுத்தியது நாடு அறிந்த விஷயம். அன்னையின் வாக்கே தெய்வ வாக்கு என்று மதித்து மதுராந்தகத்தாரும் மனதை விரக்தி மார்க்கத்தில் செலுத்தியிருந்தார். சிவபக்தியில் முழுமையாக ஈடுபட்டிருந்தார். ஆனால் சில காலமாக அவருடைய மனது சிறிது சிறிதாக மாறி வந்திருக்கிறது. இந்த சோழ சாம்ராஜ்யம் தமக்கு உரியது, அதை பராமரிப்பது தம்முடைய கடமை என்ற எண்ணம் அவர் மனதில் வேரூன்றி வளர்ந்திருக்கிறது. நீங்கள் எல்லாம் அவரை ஆதரிப்பதாக தெரிந்தால் தக்க சமயத்தில் பகிரங்கமாக முன்வந்து சொல்லவும் சித்தமாயிருக்கிறார் என்றார் பழுவூரார். இதற்கு அத்தாட்சி என்ன என்றனர் கூட்டத்தினர். உங்களுக்கெல்லாம் திருப்தி தரக்கூடிய அத்தாட்சி இப்போதே அளிக்கிறேன். அளித்தால் அனைவரும் பிரமாணம் செய்ய சித்தமாயிருக்கிறீர்களா என்றார் பழுவூரார். பல குரல்கள் இருக்கிறோம் இருக்கிறோம் என ஒலித்தன. யாருடைய மனதிலும் எந்த சந்தேகமும் இல்லையே என்றார் பழுவூரார். இல்லை இல்லை என்று கூறினர். அப்படியானால் இதோ அத்தாட்சி கொண்டு வருகிறேன். வணங்காமுடி முனையரையரின் சந்தேகத்தையும் இப்போதே தீர்த்து வைக்கிறேன் என்று கூறிக்கொண்டே பழுவேட்டரையர் எழுந்தார். கம்பீரமாக நடந்து சென்று அங்கே சமீபத்தில் வைக்கப்பட்டிருந்த மூடு பல்லக்கின் அருகில் சென்றார். இளவரசே,
பல்லக்கின் திரையை விலக்கிக் கொண்டு வெளியே வாருங்கள். உங்களுக்காக உடல் பொருள் ஆவியை அர்ப்பணம் செய்ய சித்தமான இந்த வீராதி வீரர்களுக்கு தங்களின் முக தரிசனத்தை தந்தொருள வேண்டும் என்று மிகவும் பணிவான குரலில் கூறினார் பழுவேட்டரையர். மேல் மாடத்தின் தூண்மறைவில் உட்கார்ந்து ஒரு வார்த்தை விடாமல் அடங்கா ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டிருந்த வந்தியத்தேவன் இப்போது ஜாக்கிரதையாக கீழே பார்த்தான். பல்லக்கின் திரையை முன்போலவே ஒரு கரம் விளக்கியது. அது பொன் வண்ணமான கரம். முன்னே ஒரு முறை அவன் பார்த்த அதே செக்கச் சிவந்த கரம்தான். ஆனால் முன்பு வளையல் என்று அவன் நினைத்தது இப்போது அரசகுமாரர் அணியும் கங்கணம் என்பதை கண்டான். அடுத்த கணம் பூரண சந்திரனை ஒத்த அந்த பொன்முகமும் தெரிந்தது. மன்மதனை ஒத்த ஓர் அழகிய உருவம் பல்லக்கில் இருந்து வெளியே வந்து புன்னகை புரிந்து நின்றது. ஆஹா, கண்டராதித்த தேவரின் புதல்வரான இளவரசர் மதுராந்தகத்தாரா இவர்? பல்லக்கினுள் இருந்தபடியால் பெண்ணாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தினால் அல்லவா இந்த தவறை செய்துவிட்டோம்? தன்னை போல் அதே தவறை செய்த ஆழ்வார்க்கடியான் நம்பி சோர் மேல் தலையை நீட்டி கொண்டிருக்கிறானா என்று வந்தியத்தேவன் பார்த்தான். அந்த இடத்தில் மரநிழல் விழுந்து இருள் சூழ்ந்திருந்தது. ஒன்றும் தெரியவில்லை. இதற்குள் கீழே மதுராந்தகத்தேவர் வாழ்க, பட்டத்து இளவரசர் வாழ்க, வெற்றிவேல் வீரவேல் என்ற முழக்கங்கள் கிளம்பின. கூட்டத்தில் இருந்தவர்கள் எல்லோரும் எழுந்து நின்று வாளையும் வேலையும் உயர தூக்கி பிடித்து கொண்டு கோஷமிட்டனர். இனிமேல் அங்கிருப்பது அபாயமாக முடியலாம் என்று எண்ணி தான் படுத்திருந்த இடத்திற்கு விரைந்து சென்று வந்தியத்தேவன் படுத்து கொண்டான். 8 நிறைவுற்றது. இந்த பதிவை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நன்றி நண்பர்களே.